வணக்கண்ணீர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கும் திட்டத்தில் பன்னீர்செல்வம் இறங்கியிருப்பதுதான் அரசியல் தரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றதா இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அதிமுகவில் ஒற்றை தலைமை மோதல் வெடித்ததை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலராக தேர்வு செய்யப்பட்டார் இருப்பினும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செல்வம் அவர்கள் கட்சியின் கொடி சின்னம் லெட்டர் பெட் போன்றவற்றை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு இதனையடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ் குமார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பெட் ஆகியவற்றை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து கடந்த ஏழாம் தேதி உத்தரவிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஓ பி எஸ் தனது காரில் கட்சி கொடியை பயன்படுத்தாமல் இருந்து வந்தார் இதனையடுத்து இந்த உத்தரவிற்கு எதிராக இரண்டு நீதிபதி கொண்ட அமர்விலும் முறையிட்டார் இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று காலை விசாரி இருக்கின்றதா இந்த வழக்கம் விசாரணைக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு செக்வைக்கும் அதிரடி விவாதங்களையும் வாதங்களையுமே முன்வைப்ப பன்னீர்செல்வம் என்கிறார்கள் விபரம் அறிந்தவர்கள்